வணக்கம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்போட தேர்டு டைப் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு டைப் சம் போட்டிருக்கேன். ஸோ அதை வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எல்சிஎம் அப்படின்னா என்னது? லீஸ்ட்டு காமன் மல்டிபிள் அதானே. ஸோ அப்போ எல்னு என்னது? லீஸ்ட். ஸோ மீச்சிறு பொது மடங்கு. அப்போது எல்னு என்னது? சிறிய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. லீஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஹையஸ்ட். அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஹையஸ்ட், அதாவது பெரிய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போது இது வந்து ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன், புரிஞ்சு வச்சுக்கிட்டாக சொல்கிறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி சம் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இருக்கிறத அப்படியே எழுதுங்க. எக்ஸ் கியூபு, ஒய் ஸ்கொயரு, இங்கே எக்ஸு, இங்கே ஒய்யு, இங்கே இசட்டு. ஸோ இங்கே நீங்கள் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எல்சிஎம் கேட்டாங்கன்னா லீஸ்ட்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன சொன்னேன்? ஹையஸ்ட்டு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஹையஸ்ட்டு பவர் எதுவோ அதை எடுத்து எழுதணும். ஸோ ஹையஸ்ட்டு பவர் என்னது? எக்ஸ் கியூபு. ஸோ ஒய்யில் ஹையஸ்ட்டு பவர் என்னது? ஒய் ஸ்கொயரு. இங்கே இசட் மட்டும்தான் இருக்குது, அப்போ இசட் அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா, ஸோ இசட் ஒன்று தான் இருக்குது, இங்கே இல்லை. இருந்தாலும் இதில் ஹையஸ்ட் பவர்னு பார்த்தா இது மட்டும்தானே, ஸோ அப்போ இசட் அப்படி எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சம்மை பார்த்தோடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸோ எக்ஸ் கியூபு, இங்கே ஒய்யை பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர், அங்கே இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா, 5 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இந்த சம்முக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் பி சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த இருக்குது அப்படியே ஆர்டராக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஏ எழுதணும். இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதிடுறீங்க? ஏ எழுதிக்கோங்க. அடுத்தது பி ஸ்கொயரு, அடுத்தது சி. ஸோ அடுத்தது அதில் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, அடுத்தது சி, சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ மாறி மாறி இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நேராக ஏக்கு நேராக, பிக்கு நேராக, சிக்கு நேராக சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ எல்சிஎம்னா என்ன அர்த்தம்? எல்னா லீஸ்ட்டாக, அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஹச்னு சொன்னேன்னா. ஸோ அப்போது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பவர் என்னது? ஏ ஸ்கொயர். இதில் ஹையஸ்ட்டு பவர் என்னது? பி ஸ்கொயர். இதில் ஹையஸ்ட்டு பவர் என்னது? சி ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் எழுதி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, நீங்கள் இதை பார்த்த உடனே கம்பேர் பண்ணி சொல்லிடலாம். ஸோ ஒரு ஒரு டேம்லையும் ஏ ஃபஸ்ட்டு பார்க்கணும், பி அடுத்தது பார்க்கணும், சி அடுத்தது பார்க்கணும். ஸோ இது எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இந்த சம்முக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க? நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் என்னது? வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அது கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸி தான், 3-க்கும் 4-க்கும் எல்சிஎம் ஈஸி தான். ஷார்ட்கட்டில் போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 3, 4. ஸோ பெரிய நம்பர் என்னது? 4. ஸோ 4-ல் 3 டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும், ஆகாது. ஸோ இதனோட அடுத்த மல்டிபிள் என்னவாகும்? 8. ஸோ 8-ல் 3 டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள், ஆகாது. ஸோ இதனோட அடுத்த மல்டிபிள் என்னது? 12. ஸோ 12-ல் 3 டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போது எல்சிஎம் என்னது? 12. ஸோ 3-க்கும் 4-க்கும் எல்சிஎம் என்னென்னு சொல்லிடலாம், 12 அப்படின்னு பார்த்த உடனே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ 3-க்கும் 4-க்கும் எல்சிஎம் என்னது? 12. ஸோ அடுத்தது நம்ம இந்த வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட். ஸோ அடுத்தது எக்ஸு ஒய் கியூப் மட்டும் தான் கொடுத்துருங்க, இசட் கொடுக்கல. அப்போ ஆர்டரை எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸு கியூபு ஒய் கியூப் கொடுத்துருக்காங்க, ஸோ இசட் வந்து கொடுக்கல. ஸோ அப்படியே விட்டுடுங்க. ஸோ எழுதலாமா? எல்சிஎம்னா என்னது? ஹையஸ்ட் பவரா? ஸோ எக்ஸு கியூபு இங்கே ஒய் கியூப் வரும், இங்கே இசட் வரும். ஸோ அப்போ டோட்டலி நம்பருக்கு வந்து கண்டுபிடிச்சோமா? அப்போ 12 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இசட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்? சம்ஸை ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. முன்னாடி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 35
42, 30. இந்த மூணு நம்பருக்கும் பொதுவான வாய்ப்பாடு இல்லை, காமன் டேபிள் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், எனி டூ நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ ஃபைவ் டேபிள் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் 7 5 ஆர் இங்கே 42 அப்படியே இருக்கும், இங்கே 6 5 ஆர். ஸோ த்ரீ டேபிள் எடுத்திங்கன்னா இந்த 7 அப்படியே இருக்கும், 14 3 ஆர் இங்கே 2 3 ஆர். ஸோ 7 டேபிள் எடுத்திங்கன்னா 1 டைம் 2 டைம் 2 அப்படியே இருக்கும். ஸோ 2 டேபிள் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 1 1 வந்துடும். ஸோ இங்கே இருக்கிற எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 5 3 7 2. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 3 சார் 15 வரும், 5 3 சார் 15. ஸோ 15 7 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105 இன்ட்டு இந்த 2வா, ஸோ 210 வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, எல்சிஎம் இந்த நம்பருக்கு 210 கிடைக்குது, 210 கிடைக்குது. அடுத்தது இந்த வேரியபிள்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் சி க்யூப் பி இருக்குது. ஸோ அடுத்து அதுக்கு நேரம் ஆர்டர் எழுதிக்கோங்க, ஏ க்யூப் சி இருக்குது, அங்கே பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அடுத்து என்ன இருக்குது, ஏ இருக்குது, சி ஸ்கொயர் இருக்குது, பி க்யூப் இருக்குது. ஸோ எல்சிஎம் என்னது, லீஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது, ஹையஸ்ட்டு, சரிங்களா, அதை ஞாபகம் வச்சு வச்சுக்கலாம். ஸோ அப்போது இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட்டு பவர் என்ன அப்படின்னு பாருங்கள், சரிங்களா, ஏ க்யூப். இதில் ஹையஸ்ட்டு பவர் என்னது, சி க்யூப். இதில் ஹையஸ்ட்டு பவரு, பி க்யூப். ஸோ அப்போ டோட்டலி ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இங்கே ஒரு எல்சிஎம் 100 and 210 எடுத்துருக்குமா, அப்போது 210 முடியாதுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, இது ஆன்சர்.